இன்னைக்கு நம்ம சதன் தமிழ் சினிமா செய்திகளை பார்க்க போகிற சினிமா செய்திகள் என்னன்னா, மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் தங்லைஃப் படம் நாளுக்கு நாள் பிரம்மாண்டமாகிட்டே வருது. ஏற்கனவே முன்னணி நட்சத்திரங்கள் பலர் இதில் இடம்பெற்றிருக்க நிலையில் மேலும் இருவர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்தில் நடிச்சிருக்காரு. இந்தியன் 3-க்கான காட்சிகளும் எடுக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இதையடுத்து தற்பொழுது மணிரத்னம் இயக்கத்தில் தங்லைஃப் படத்தில் நடிக்கிறாரு கமல்ஹாசன். மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸும் கமல்ஹாசனோட ராஜ்கமல் இன்டர்நேஷனலும் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தை கமலும் உதயநிதியோட ரெட் ஜெயின் நிறுவனம் இணைந்து தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஏ ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்நிலையில் மலையாள நடிகர் ஜோஜ ஜார்ஜ் மற்றும் கௌதம் கார்த்திக் ஆகியோர் தங்லைஃப்ல நடிப்பதாக ராஜ்கமல் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. அடுத்தபடியா ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் ஏலியன் ஜெனர் படமாக உருவாகியுள்ள ஐலாண்ட் படத்துக்கு ஏ ரமன் இசையமைச்சிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியாக இருக்க வேண்டிய இந்த திரைப்படம் தயாரிப்பு பணிகள் தாமதமாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது. தற்போது சிவகார்த்திகேயனோட முயற்சியால் ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. நாளை திட்டமிட்டபடி உலகம் முழுவதும் இந்த படம் வெளியாகிவிடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வசந்தரவின் நடிப்பில் ராக்கி, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் சாணி காகிதம் படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன், நடிகர் தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன், ஆதித்ய பாலன் நட்சத்திர பட்டாளத்தோட போர்க்களத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு கேப்டன் மில்லர் படத்தோட இந்த பொங்கலுக்கு களமிறங்குறாரு. இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் வெளியான இந்த படத்தோட ட்ரெய்லர் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு.